முத்துலட்சுமி அம்மா அவர்கள், அம்மா அவர்கள் திருவொற்றியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்தவர்கள். 15 வருடங்களுக்கு மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருபவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஏ ஒய்ஹெச்இ பட்டமும், தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி ஒய்ஹெச்இ பட்டமும் பெற்றவர். அம்மா அவர்களின் தொண்டு சிறக்க அவரை வாழ்த்தி வணங்கி அவரை சிந்தனை விருந்து அளிக்க அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இயேசுபிரான் பிறந்த இந்த நல்ல நாளிலே, நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்த வேளையிலே, இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள இனிய உள்ளங்களுக்கு காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் எனது சிறிய உரையை தொடங்குகிறேன். மனவளக்கலையும் சஞ்சீவி மலையும் என்ற தலைப்பு. முதல்ல சஞ்சீவி மலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம சஞ்சீவி மணி என்பது ஒரு மந்திர மூலிகையாகும். இது வந்து மனிதன் இறுதி கட்டத்தில், அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில், இந்த மூலிகை வந்து உயிரை காப்பாற்றும் ஒரு சக்தியை கொண்டுள்ளதாம். இமயமலையில துரோணகிரி என்ற ஒரு மலை முழுவதும் இந்த சஞ்சீவனி மூலிகை நிரம்பி இருப்பதால் இதற்கு சஞ்சீவி மலை என்று பேர் இருந்ததாம். நமக்கெல்லாம் ராமாயணத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். சீதையை ராவணன் இலங்கையில் சிறை வைக்கிறார். சீதையை மீட்கும் போரில் லக்ஷ்மணன் ராவணனின் மகனான இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் கொண்டு தாக்க லக்ஷ்மணன் மயங்கி விழுகிறார். அப்போ அங்க உள்ள வைத்தியர் ஒரு நாலு விதமான மூலிகைகள், அதில் இந்த சஞ்சீவி மூலிகையும் ஒன்று, கொண்டு வர சொல்லுகிறார். லக்ஷ்மணன் அப்பதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி உடனே ஆஞ்சநேயர் என்ன செய்யறாரு, இமயமலைக்கு போகிறார். அங்கு அவரால் அந்த நாலு மூலிகைகளையும் அடையாளம் காண முடியவில்லையா. இப்ப இருக்கிற காலகட்டம்னா இந்த வாட்ஸ்அப் இருக்கிறதுனால போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பார் வைத்தியருக்கு. இதுதானான்னு கேட்டுக்க முடியும். பாவம் ஆஞ்சநேயருக்கு அப்போ அது மாதிரிலாம் வாய்ப்பு இல்லாததுனால அப்படியே அந்த மலையை பேர் தேடுத்து கொண்டு வந்து விடுகிறாராம் இலங்கைக்கு. இன்று கூட இந்த மலையை நாம இலங்கையில பார்க்கலாம், ஒரு சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளார்கள். ஆஞ்சநேயருக்கு என்ன வேண்டும்னு தெரியல, அதனால அப்படியே தூக்கி கொண்டுட்டு வந்துட்டாரு. லட்சுமணனை காப்பாற்றணும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால அப்படியே அந்த மலையை தூக்கிட்டு வந்துட்டாராம். ஆனா நம்ம வேதாத்ரி மகரிஷி ஒவ்வொரு மனிதனும் இன்பமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ அனைத்தையும் தான் உணர்ந்து உருவாக்கிய சஞ்சீவி மலைதான் நம்மளுடைய மனவளக்கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் எந்தெந்த வகையெல்லாம் சிக்கல்கள் வரும், அவற்றை எவ்வாறெல்லாம் போக்கணும்னு சாமிஜி தனது வாழ்க்கையில உணர்ந்ததுனாலதான் இவ்வளவு சிறப்பான ஒரு பயிற்சியை குடிக்க முடிந்திருக்கு. இந்த பயிற்சி எந்த காலகட்டத்தில் எத்தனை தலைமுறை வந்தாலும் நம்மளுடைய பயிற்சி சிறந்து விளங்கும். ஏன்னா சாமிஜி எதுவுமே வந்து அவர் உணராம சொன்னதே இல்லை, எல்லாம் உணர்ந்துதான் நமக்கு கொடுத்துருக்கிறார் பயிற்சியை. எப்படி ஒரு அவருடைய உடலை ஒரு ஆராய்ச்சி கூடமாக மாற்றி சிறந்த முறையில எளிமையாகவும் உடற்பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் கொடுத்தாரோ, தன் வாழ்க்கையில கற்ற பாடங்கள், அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், அதெல்லாம் மனத்துல வைத்துதான் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நலனுக்காக பயிற்சி முறைய போதித்துள்ளார். புத்தர் முழு அறிவொளியை உணர்றதுக்கு தனது அரசு பொறுப்புகளையும் குடும்பத்தையும் விட்டு வெளியேறினார். பல ஆண்டுகள் கடுமையாக தவம் ஏற்றி சித்தி அடைகிறார். ஆனால் நம் குரு வேதாத்ரி மகரிஷி இளமையிலே 3 வயதிலேயே வறுமைனா என்ன, உயிர் என்றால் என்ன, மரணம் பற்றி அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு அந்த சூழ்நிலையை உருவாக்கினாங்கிறோ இறைநிலை தெரியல. ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா கூட சாமிஜி வரலாறு நம்ம பார்த்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்றது நமக்கு தெரியும்.
சுவாமிஜியின் வரலாறை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம நம்ம அனைவருக்குமே சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாறு தெரிந்திருக்கும். பழையமுறை சுவாமிஜி எனது வாழ்க்கை விளக்கம் படி புக்கை படித்து நாம் எல்லாரும் கண் கலங்கியிருப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எட்டாவது மகனாக ஒரு ஏழை நெசவு தொழிலாளிக்கு பிறக்கிறார். வறுமை காரணமாக 3 வகுப்பு வரை மட்டுமே பள்ளி செல்ல வாய்ப்பு கிட்டியது. காலை 6 மணிக்கு தறிக்குளியில் இறங்கினால் 9 மணி வரை உழைப்புதான். தனது 10வது வயதில் ஒரு ஜோடுதலை கூல் கூட கிடைக்காமல் போகிறது. இளமையிலே கடினமான உழைப்பு. இந்நிலையில் கூட உயிர் என்றால் என்ன, வறுமை வர காரணம் என்ன, கடவுள் என்றால் என்ன என்று சிந்தித்ததனால்தான் பிற்காலத்துல உயிரின் மூலம், உயிர் தாங்கி, உயிர் விளைவு என்று அவரால் எளிதாக விளக்கம் கொடுக்க முடிகிறது. திருமூலர் உயிரின் அளவை மட்டும்தான் சொன்னார். ஆனால் நம் குருபிரான் உயிரின் மூலத்தையே அறிந்து நமக்கு எளிமையாக எடுத்து உரைக்கிறார். பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இறை என்றால் என்ன என்று எடுத்து உரைக்க முடிகிறது. சாமிஜிக்கு இளம் வயதுல ஆங்கிலம் கற்க ஆசை. ஆனா அதுக்கு போதிய காசு கிடைக்காதனால தான் விரும்பி சாப்பிடும் தோசைக்கு தயிர் வைத்து சாப்பிடுவதை கூட தவிர்த்து காசு சேர்க்கிறார். அப்ப தன் அறிவை அவர் வளர்த்து கொள்வதற்கு கூட அவருடைய உழைப்பினாலே பெற்ற பணத்தை வைத்துதான் அவரால் அவருடைய அறிவை வளர்க்க முடிந்தது. ஒரு நாள் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் ஒட்டிய வயிறை பார்த்து சாமிஜி கேட்க, அந்த தொழிலாளி, நேற்று இரவு கூட நான் உணவு உண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே, அன்றிலிருந்து தானும் இரவு உணவை தவிர்த்து 2 வேளை உணவு உண்டால் போதும் அப்படின்னு சொல்லணும்னு சாமிஜியினுடைய அன்பும் கருணையும் தியாக மனப்பான்மையும் நாம் இதில் உணரலாம். இதை சாமிஜியே ஒரு கவிதையில தன் வாழ்க்கை வரலாற சுருக்கமா சொல்றாங்க. ஓலை குடிசை வாழ்க்கை, உணவோ சொற்பம், உள்ளத்தில் முன்னேற வென்ற வேகம், ஆலை வாணிபம், அரசில் தொழில் செய்ததற்கு ஆசையினால் ஆங்கிலம் படிக்கலானேன், வேலை செய்தேன் பகல் நேரம், இரவில் சென்று விரும்பி தமிழ் ஆங்கிலம் பயின்று வந்தேன், காலையிலே எனக்கென்று பெற்றோர் தந்த காலனா ஆசான் சம்பளமாயிற்று, படிக்க எழுத தமிழோடு ஆங்கிலத்தை 18 வயதிற்குள் கற்றுக்கொண்டேன், பிடிக்கவில்லை தொடர்ந்து செய்ய நெசவு வேலை, போய்விட்டேன் சென்னைக்கு வேலை தேடி, நொடித்த மனம் ஊக்கமுற எனக்கோர் வேலை, நுங்கம்பாக்கத்தில் அஞ்சலகத்தில் கிட்ட, வடித்த கண்ணீரதனை துடைத்து என்றன் வாழ்வில் முன்னேற கடும் உழைப்பை ஏற்றேன் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அப்ப பொருளாதார வறுமையை போக்கணும், குடும்பத்தை கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும்னு சாமிஜி மேற்கொண்ட வேலைகள் தான் எத்தனை. ராயல் ரேசிங் கிளப்ல வேலை, பின்னர் போஸ்டல் ஆடிட் ஆபீஸில் 15 ரூபாய் சம்பளம், இடையே பால் வியாபாரம், லுங்கி வியாபாரம், ஆயுர்வேத மருந்துகளை தயாரிப்பது, பின்னர் புக் பைண்டிங் செய்ய கற்றுக்கொண்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிட்டு பல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, இப்படி பல வேலைகள் செய்து முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நல்ல நிலையை அடைகிறார் பொருளாதாரத்தில். அப்ப பொருளாதாரத்தில் உயர்ந்த சாமிஜி பட்ட கஷ்டங்கள் தான் பிற்காலத்துல சாமிஜியினுடைய பொது உடைமை பொருளாதார கோட்பாடு உலக அமைதிக்கும் தனி மனிதன் அமைதிக்கும் வழிவகுக்கும் திட்டமாக அமைகிறது. ஏன்னா சாமிஜி எவ்வளவு உழைத்திருக்கிறார் ஒரு பணம் சேர்க்கறதுக்கு. தன் திருமணத்திற்கு 200 ரூபாயே தேவைப்படுகிறது அந்த காலத்துல. அதை சேர்க்கறதுக்கு அவர் அவ்வளவு சிரமப்பட்டுதான் சேர்க்கிறாங்க சுவாமிஜி. அப்ப சாமிஜி மரணம்னா என்னன்னு உணர்த்துறதுக்கு அவருடைய நண்பர் நாராயணசாமின்றவர் ஒரு நாள் பீச்சுக்கு போயிருக்கப்ப அந்த அலைச்சூழல்ல மாட்டி அவரே மரணம் அடைகிறார். அப்ப தந்தையின் மறைவு. அப்பெல்லாம் சாமிஜிக்கு வந்து 23 வயது தான் தாயை தந்தையை இழக்கிறப்ப இவ்வாறு மரணத்தை நேரடியாக உணர்ந்திருக்கிறார் சாமிஜி. தான் விரும்பிய தன் அக்காள் மகள் லோகாம்பாள் திருமணம் கூட ஒரு சிறு போராட்டத்திற்கு பிறகே முடிகிறது. தம்பியின் குடும்பம், தன் குடும்பம் என குடும்பம் விரிவடைகிறது. சாமிஜி இப்படி காலம் செல்ல செல்ல ஒரு 32 வயது இருக்கும் போது மற்றொரு வாழ்க்கை சிக்கல் உருவாகிறது.
மனைவி லோகாம்பாள் அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறார். முதல் திருமணத்தின் போது வந்த கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் வந்ததாம் இந்த திருமணத்திற்கு. காரணம் என்னவென்றால், முதல் மனைவி எவ்வாறு திருமாங்கல்யத்தை எடுத்து தன் கணவரிடம் கொடுத்து அந்த புது மணப்பெண்ணுக்கு கட்டச் சொல்லி கொடுக்க போகிறார் என்று பார்ப்பதற்காகவே வந்தது என்று சாமிஜி தனது வாழ்க்கை விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அப்ப சாமிஜியினுடைய நிலை, மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? இரண்டு மனைவிகளுடன் நம்மை போலவே உப்பு புளி மிளகா வாங்கி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். அப்ப அந்த அந்த வரி அந்த நிலையை வந்து சாமிஜி வந்து பெரும் பழுவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டேன், பெண்கள் இரு பேர்களது உள்ள தூரி வரும் வேக உணர்ச்சிகளை கூர்ந்து நோக்கி வாழ்க்கையிலே அவ்வப்போது கடமையாற்ற துரும்பசைக்க நினைத்தாலும் உயர்வு தாழ்வு தோற்றாத முறையினிலே எண்ணி செய்வேன். அரும் நண்பர் உற்றார்கள் எங்கள் வாழ்வில் அமைதி கண்டு மனநிறைவு கொள்ளும்வார். ஒரு மனைவி வைத்து வாழ்வதே இப்ப சிரமம்னு சொல்றாங்க. ரெண்டு மனைவியுடன் அதுலயும் ஒருத்தருக்கு கூட ஒரு க்ஷணம் கூட ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சாமிஜி எவ்வளவு அப்ப அயரா விழிப்பு நிலை சாமிஜிக்கு இருந்ததனால்தான் பிறர் பார்த்து மகிழும்வாறு என் வாழ்க்கை நான் அமைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப குடும்ப அமைதியை பற்றி பேசுவதற்கு சாமிஜிக்கு நிகர் யாராக இருக்க முடியும்? குடும்ப அமைதி ஒரு தனி மனிதனின் கடமை, ஐவகை கடமை, இவையெல்லாம் சாமிஜியினுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து நமக்கு கொடுத்ததாகத்தான் இருக்கும். இரண்டாம் போர்க்காலத்தில் கூட சமுதாயத்திற்கு பயனுள்ள முறையில் தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மற்றும் குண்டு வீச்சு பாதுகாப்பு ஆகிய இரு துறைகளில் பயிற்சி மேற்கொள்கிறார் நம் குருபிரான். போரின் தாக்கத்தை உணர்ந்ததால் தான் சாமிஜி தன் பாடலில் ஓர் உலக ஆட்சி இன்றி உலகில் போர் ஒளியா, உலகில் போர் நிகழ மட்டும் மனித வளம் உயரா, போர் இருக்கிற வரைக்கும் மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது, போர் என்றால் என்ன, கூட்டம் கூட்டமாக மக்களை கொன்று குவிக்கும் நிகழ்வு அப்படின்னு சாமிஜி அழகா போர் ஒழிக்கிறதுக்கான வழிமுறைகளை தனது வேதாத்திரிய பாடல்கள்ல முதல் வரியே போரில்லா நல்லுலகம் என்று தொடங்குகிறார். ஏன்னா அந்த போரினால ஏற்பட்ட பாதிப்பு இங்கு வரைக்கும் வந்து அவர் சாமிஜி உணர்ந்ததுனாலதான் போரில்லா நல்லுலகத்திற்காக நான் விதையை விதைக்கிறார். பின்னர் 1958 உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிக்கிறார் உலக அமைதிக்காக. அதிலும் சில கஷ்டங்கள் சந்தித்துதான் சாமிஜி ஒவ்வொரு சிக்கல்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அகிம்சை வழியில் அமைதியாக போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால்தான் சாமிஜி ஒரு அறிஞராக, ஒரு சமூகவியல் மேதையாக, பெண்ணுரிமை போராளியாக, பாட்டாளிகளின் தோழராக, அறநெறிகளின் காவலராக, தவ முறைகளின் யோகியாக, உலக சமாதானத்தின் செயலாளராக, பொருளாதார பேரறிஞராக, தத்துவ ஞானியாக, உலக நல தொண்டனாக, இப்படி எத்தனையோ பரிமாணங்கள். சாமிஜி அளித்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் என்றுக்கும் என்றைக்குமே பயன் தர வகையில தான் சாமிஜி அமைச்சிருக்காங்க. சாமிஜி கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் சில மூலிகைகளோடு நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். இதில் தவறு ஏதேனும் இருந்தால் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் கொடுத்த உடற்பயிற்சி வந்து செய்வதற்கும் பார்ப்பதற்கும் எளிமையாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலன்களோ அதிகம். இப்ப வர பேராசிரியர்கள்லாம் நிறைய பேர் அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, சாமிஜி அவ்வளவு அழகா நம்மளை தெரியாமையே நம்மளுடைய வர்ம புள்ளிகள், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறோம், முத்திரைகள், அப்ப எவ்வளவு சாமிஜி வந்து மல்டி டாஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சி கொடுத்து அதுல இத்தனையும் நம்மளை அறியாமையே நாம செய்ய வைத்திருக்கிறார். இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சாமிஜியினுடைய உடற்பயிற்சியை பத்தி. சாமிஜி ஒரு முறை சாமிஜியின் நண்பர் வந்து ஒரு வர்ம கலை நிபுணர், அவரை வந்து சாமிஜி வந்து கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு பயிற்சி கிளாஸ் கொடுங்க நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப சாமிஜி சரின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போயிருக்காரு அந்த வர்மக்கலை நிபுணரை.
அப்ப எல்லாரும் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாமிஜினுடைய எக்ஸசைஸ பார்த்துக்கிட்டே இருக்காரு. முடிவில் சொல்றாரு, முக்கியமான வர்ம புள்ளிகளாம் நீங்களே கொடுத்துட்டீங்க, நான் இன்னும் எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாராம் இந்த வர்ம புள்ளி நிபுணர், வர்மக்கலை நிபுணர். அது மாதிரி சுவாமிஜி அவ்வளவு நாசுக்காக நம்மளை அறியாமையே இந்த உடற்பயிற்சியை நமக்கு செய்ய சொல்லும் மாதிரி அடி அழகா வடிவமைச்சிருக்க. இதை சாதாரணமா இருக்கிற இந்த அருகம்புல்லோடு ஒப்பிடலாம். அருகம்புல் எல்லா காலகட்டத்திலும் கிடைக்கும், எங்கும் கிடைக்கும், பல நோய்களை கட்டுப்படுத்தும், ரத்தம் சுத்திகரிக்கப்படும், இரத்த ஓட்டம் சீராகும், பக்க விளைவுகள் கிடையாது நம் உடற்பயிற்சி போலவே. அகத்தாய்வு பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா வேம்பு, சிறு குறிஞ்சான், மஞ்சள் போன்ற மூலிகைகளோடு ஒப்பிடலாம். இவை எல்லாம் நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதே போல அகத்தாய்வு பயிற்சிகள் நம் மனதில் உள்ள கழிவுகளை, மன கலங்கங்களை போக்கிக் கொள்கிறது. நமக்கு வினை மன தூய்மையும் வினை தூய்மையும் கிடைக்க செய்கிறது நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சிகள். அறநெறிகளான ஒழுக்கம், கடமை, ஈகை திரிக்கடுகத்திற்கும், குடும்ப அமைதிக்கும், சமுதாய நலத்திற்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தத்தை திரிபலாவிற்கும் ஒப்பிடலாம். நமக்குள் இருக்கும் ஆணவம், கண்ம, மாயையை போக்கிவிட வேண்டும். எவ்வாறு என்றால் ஒரு மூங்கில் மரம் போல. மூங்கில் மரம் நிறைந்த ஒரு தோட்டத்துல ஒரு நாள் கிருஷ்ணர் போகிறாராம். ஒரு மூங்கில் மரத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அதை வெட்டுகிறாராம். மூங்கில் மரம் வலியால் அழுதுதான். பின்னர் நன்றாக அதை தூய்மை செய்துவிட்டு துளைகள் இட்டாராம். அதற்கும் மூங்கில் பொறுமையாக இருந்ததாம். பின்னர் அழகிய புல்லாங்குழலாக வடிவமைச்சு கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழலை வாசிக்க குயில் பாடியதாம், மயில் ஆடியதாம், பாம்பு கூட மயங்கியதாம். இதை பார்த்த கோபியர்கள் புல்லாங்குழலிடம் வந்து, எங்களை விட நீயே பாக்கியசாலி, எப்பொழுதும் கிருஷ்ணரின் கைகளிலும் உதடுகளையும் தவழுகிறாய், எங்களுக்கு உன்னை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்றார்களாம். உடனே மூங்கில் சொன்னுதான், எனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்து விட்டேன், எம்டினஸ் வெற்றிடத்தை உருவாக்கினேன், பின்னர் கிருஷ்ணரே அவரால் என்னை நிரப்பப்பட்டார் என்று சொல்லுதான். புல்லாங்குழல பார்த்தோம்னா உள்ள ஒன்றுமே இருக்காது, ஆனா எவ்வளவு ரம்யமான இசை அதில் இருந்து வருகிறது என்றால் நமக்குள்ளே நாமும் நம்ம கலங்கங்களை போக்கிட்டு டோட்டல் சரண்டர், சரணாகதி அடைந்துட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, ஆறு தீய குணங்கள் இவை அவ்வளவுலையும் போக்கிட்டோம்னா எப்பொழுதும் புல்லாங்குழல் கிருஷ்ணர்கிட்டே இருக்கிற மாதிரி நாமும் இறை நிலையிலே, இறை நிலையின் நிழலிலே நாமல் எப்பொழுதும் இருக்கலாம். ஜீவகாந்த பயிற்சிகளை நெல்லி, வஜ்ரவள்ளி, கற்றாலையுடன் ஒப்பிடலாம். கற்றாலையை சித்தர்கள் குமரி என குறிப்பிடுகின்றார்கள். இதனை முறப்படி உண்டோமானால் தேகத்திற்கு வலுவும் முகத்தில் தேஜஸும் ஏற்படுமா. இதைத்தானே நமக்கு ஜீவகாந்த பயிற்சிகளாக சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. துளசி மூலிகைகளே மூலிகைகளின் ராணி என்பார்களாம். அதை நினைத்தாலுமே நம் பாவங்கள் நீங்கும் என்கின்றனர் ஆன்மீக அருளாளர்கள். துளசி தெய்வமாக வழிபட்டால் அவர்களுக்கு ஆயுள் பலம் பெருகுவதோடு மக்கட்பேறு, புகழ், செல்வம் முதலியவை பெருகும். விஞ்ஞானப்படி பார்த்தோம்னா துளசி செடி 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பிராணவாயுவை வெளியிட்டு கொண்டு காற்றை தூய்மை செய்கிறதாம். இதன் அடிப்படையில் தான் சாமிஜி நமக்கு தாரக மந்திரமான வாழ்க வளமுடன் என்று சொல்ல சொல்ல நம் உடல் நன்றாக இருக்கும், மனமும் நன்றாக இருக்கும், நம்மை சுற்றிலும் ஒரு நல்ல அலை இயக்கம் இருக்கும், நாம் போகும் இடமெல்லாம் நன்றாகவே எல்லாமே நடக்கும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அலை இயக்கத்தை உருவாக்குவதால் நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள முடிகிறது. பெண் நலத்தில் சுவாமிஜிக்கு அக்கறை அதிகம். அதனால்தான் பெண்களும் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும், மேலும் பெண்கள் நலம் பெற சுவாமிஜி கொடுத்த மான் பயிற்சியை மருதாணியுடன் ஒப்பிடலாம். சீதை அசோகவனத்தில் சிறைப்பட்டு இருக்கும்போது சீதைக்கு தனது கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்ததாம் ஒரு மருதாணி செடி. போர் முடிந்தவுடன் சீதை ராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு
ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார். அதற்கு மருதாணி செடி, இப்போ நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், அதே போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும் என்றதான். அதற்கு சீதை, உன்னதமான உன் குணத்திற்கு யார் உன்னை வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற வரத்தை தந்ததாம். அதுபோல சாமிஜி பெண்களுக்கு கொடுத்த வரம் தியான பயிற்சிகளும் மான் பயிற்சிகளும் ஆகும். நமது குண்டலி யோகத்தின் உச்சகட்ட பெயரான காயக்கல்ப பயிற்சியை கற்பக மூலிகைகளோடு ஒப்பிடலாம். திருமூலரின் சீடர் போகர் எழுதிய கற்பக மூலிகைகள் என்ற பாடலில் இம்மூலிகைகளை முறையாக உட்கொள்பவர்களுக்கு மரணம் இல்லை என்றும், மன்மதன் போல அழகுடைய மிடுக்கான வாலிப தோற்றம் இருக்கும், முடி நரைக்காது மலைகளில் எளிதாக ஏறலாம், மூச்சு இறைக்காது பகலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் சத்தான மூலிகையில் சுருக்கு சித்தி சாப்பிட்டால் மண்டலந்தான் சாவே இல்லை, மத்தான மன்மதன் போல் தேகமாகும், மாசற்று நரைத்திரைகள் எல்லாம் மாறும், எத்தான வாசியெல்லாம் இறுகி போகும், ஏறெல்லாம் சுகுணத்தில் ஏற்றமாக, அத்தான அடுக்கெல்லாம் சோதித்தேறி அண்டரண்ட பதமெல்லாம் அறியலாமே அப்படின்னு சொல்றார். 45 விதமான மூலிகைகளை எல்லாம் சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து கொண்டு இதில் பார்த்தோம்னா சில மூலிகைகள் வந்து அப்படியே பச்சையா பயன்படுத்தலாம், சிலதை காய வச்சாதான் அதனுடைய வீரியம் அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா இஞ்சியினுடைய தோல் நஞ்சு, கடுக்காயினுடைய தோல் தான் அதுக்கு சிறப்பு. இதை போல இதெல்லாம் எதுக்கு சாமிஜி பார்த்தாங்க, அழகா 1.5 நிமிடத்துல நமக்கு காயக்கல்ப பயிற்சியை கொடுத்துட்டாங்க. இது அத்தனையும் நம்ம காயக்கல்ப பயிற்சியில தான் இருக்கிறது. சாமிஜி கொடுத்த தீட்சை முறைகளை பரிசன வேதி என்னும் அரு மருந்துடன் ஒப்பிடலாம். பரிசன வேதி பற்றி திருமூலர் ஒரு பாடல்ல, பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாகும் போல், குரு பரிசித்த குபலயமெல்லாம் திரிமலம் தீர்த்து சிவகதியாமே அப்படின்னு சொல்றாங்க. பரிசன வேதி என்னும் ரசபாதம் செய்யும் பொருள் அது தொட்டவையெல்லாம் மேன்மை பெற்று தூய பொன்னாக மாறிவிடுமா. அது போன்று நம் குருபுரான் தொட்டு தீட்சை கொடுத்தவர்கள் எல்லாம் பொன்னாக மிளிரும். நம் மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் இவர்களிடம் தீட்சை வாங்கிய நாமும் பொன்தானே. இனி நம் போன்ற ஆசிரியர்கள் வரும் தலைமுறையினருக்கும் இந்த தீட்சை முறையை கொடுத்து தொண்டாற்றி எல்லோரையும் பொன்னாக மிளிரச் செய்வது நம் கடமையாகும். மனவளக்கலை எனும் இந்த சஞ்சீவி மலை இன்னும் பல நூறாண்டுகள் செழிப்பாக வரும் தலைமுறைகளுக்கு வாழ்க்கை நெறியை போதித்து கொண்டே இருக்கும். கிருஷ்ண பகவான் இந்த கோவர்தன மலையை தன் சுண்டு விரலால பிடித்து கொண்டு மக்களை 7 நாட்கள் மலையில் இருந்து காப்பாற்றினாராம். அது போல சாமிஜி மனவளக்கலை எனும் இந்த அரி இந்த பெரிய குடையை பிடித்து கொண்டு வாழ்த்துகிறார், வேண்டுகிறார். எவ்வாறு என்றால், ஒரு குடையின் கீழ் உலகம் ஒன்றுபட்டு நாடனைத்தும் உயர் அறிஞர் ஆட்சியின் கீழ் ஒத்துதவி அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சாமிஜி. இந்த வேதாத்திரியம் அப்படிங்கிறது ஒரு ஆல மரத்தோடு ஒப்பிடலாம். அவ்வாழ மரமானது அன்பு, கருணை, அறிவு, ஆற்றல், பண்பு, பரிவு, கனிவு, பயிற்சி, முயற்சி, பொறுமை, திறமை, எளிமை, வலிமை, வளமை, நட்பு, சேவை, தொண்டு, ஒழுக்கம், கடமை, ஈகை, ஞானம், கூர்மை, சீர்மை, நேர்மை, சமாதானம், உலக அமைதி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பல விருதுகளை பெற்று வேரூன்றி நின்று பயன் தருவதற்கு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அருளிய வேதாத்ரிய நெறியே ஆதிவேராக உள்ளது. அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்ரியத்தை எளிய முறையில் அமைதியாக உலக சமுதாயத்திற்கு கொண்டு செல்லவும், அவர்கள் கனவு கண்ட சமாதான உலகத்தை படைக்கவும் அனைவரும் தவம் இயற்றி
இறை உணர்வு பெற்று அறநெறியில் நின்று ஒன்றிணைந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்த திருவள்ளூர் மண்டல ஜூம் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இவ்வுரையை நன்றி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.